Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு hair straightening, keratin எது வேணாலும் சொல்லலாம் அந்த pack தான் வந்து பார்க்க போறோம். ரீசன்ட்டா நான் Instagram, YouTubeல எல்லாம் பார்த்ததுல வந்துட்டு எனக்கு இந்த pack ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு தோணும்போது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தோணுச்சு. First, we will take the main ingredient in Vendika. This is Vendika based on a hair pack. Vendika is a wash and a wall. Now, I will take a hair length correct. Your hair length is correct. இத வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்க போறோம். தண்ணி நான் வந்து உங்களோட ஹேர்க்கு வந்து நீங்க எவ்வளவு வெண்டிக்கா வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த குவாண்டிட்டி எது டிசைட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா தண்ணி தான். உங்களுக்கு கம்மியா வேணும்னா கம்மி தண்ணி ஊத்திக்கோங்க, நிறைய வேணும்னா நிறைய தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்துட்டு வெண்டிக்கா மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி இருந்தேன். இந்த வெண்டிக்கா வெந்து வரும்போது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும் இல்லையா? நம்ம வெண்டிக்கா நறுக்கும் போதே ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து அந்த ஹேரை வந்து ஸ்மூத்தா ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெண்டிக்கால வந்து நம்மளோட ரூட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் பண்றதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ நம்ம வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிற பொருள் அதனால தலைக்கு போறதுல பிரச்சனை இல்ல அப்படின்றதனால தான் நான் அத ட்ரை பண்றேன். இத வந்து நான் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்க போறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைங்க. சூடா அரைச்சீங்க அப்படினா அது வந்து திப்பி திப்பியா இருக்கு. நமக்கு வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா கிடைக்க மாட்டேங்குது. சலடையில வந்து வடிகட்ட வேணாம், ஒரு துணியை வச்சு வடிகட்டுங்க. ஏன் அப்படினா சலடையில வடிகட்டினா ஃபுல்லா வந்து ஃபில்டர் ஆக மாட்டேங்குது. ஒரு துணியை வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே பிழிஞ்சு விட போறேன். எனக்கு இந்த பிழிஞ்சு விடுறது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செமையா இருந்துச்சு. இத வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அரைச்சப்பே ஒண்ணும் பெருசா எதுவும் இல்ல, ஃபைனா தான் இருக்கு அப்படி நினைச்சேன். பட் இந்த ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஹேர்ல இருந்துச்சுன்னா நமக்கு வாஷ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சோ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அதுவே ஒரு பேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. இதல வந்து நம்ம நெக்ஸ்ட் மயோனைஸ் ஆட் பண்ணிக்க போறோம். நான் ஒரு எக்லெஸ் மயோனைஸ் தான் எடுத்துர்க்கேன். நீங்களும் ஃப்ளேவர் இல்லாத மயோனைஸ் எடுத்துக்கங்க. உங்களுக்கு மயோனைஸ் அவேலபிள் இல்ல அப்படினா corn flour மாவு இருக்கு இல்லையா? அத வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து இதல ஆட் பண்ணிக்கங்க. நான் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து மயோனைஸ் எடுத்துறேன். இத வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணீங்கனா மிக்ஸ் ஆகல. சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா மறுபடியும் ஹீட் பண்ணேன். ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சிட்டேன். சோ இப்போ வந்து நல்ல மயோனைஸ் எதுமே இல்லாம நல்ல அந்த பேஸ்டோட மிக்ஸ் ஆயிருச்சு. இது மாதிரி தான் கிடைச்சிச்சு அந்த பேஸ்ட். நல்லா ஆறணும். மறுபடியும் அது ஆறனதுக்கு அப்புறம் நம்ம தலையில அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விளக்கெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குவாண்டிட்டிக்கு 2 ஸ்பூன் கரெக்ட்டா இருக்கும். விளக்கெண்ணெய் வந்து உங்களோட ஹேருக்கும் ரூட்டுக்கும் ரொம்பவே நல்லது. நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். நான் எல்லா பேக்லயுமே மோஸ்ட்லி விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டாபரோட ஆல்மண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்களோட ஹேருக்கு நல்ல நரிஷ்மென்ட் கொடுக்கும். நம்ம ஆட் பண்ற எல்லா ஆயிலுமே அப்படிதான் நல்ல நரிஷ்மென்ட்காக தான் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து வெண்டிக்கா மயோனைஸ் ரெண்டுமே வந்து எவ்வளவுதான் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் உங்க ஹேரை வந்து லைட்டா dry ஆக்கும். சோ ஆயில் போட்டோம் அப்படினா அந்த dryness வந்து வராது. அதுக்காக தான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா ரொம்ப dryயாலாம் இல்ல. ஏன்னா இப்ப லாஸ்ட் வீக் தான் நான் இன்னொரு ஹேர் பேக் போட்டேன். அதனால கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கு. நான் இப்போ வந்து அந்த பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்படி தான் இருக்கு. நல்லாவே இருந்துச்சு, ஸ்மூத்தா இருந்துச்சு. அத வந்து டச் பண்ணும்போதே இப்போ நான் வந்து செக்ஷனா பிரிச்சு அப்ளை பண்ண போறேன். குட்டி குட்டியா வந்து பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படினா உங்களோட எல்லா ஹேர்லயுமே வந்து அந்த பேக் படணும். உங்களோட ரூட்ல இருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லாவே அந்த அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்க பேக் அப்ளை பண்ணிருக்க ஹேர் எல்லாம் silky-ஆ ஸ்மூத்தா இருக்கும். அப்ளை பண்ணாத ஹேர் வந்துட்டு dry-ஆ ரஃப்பா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கால்ப்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல வந்து எந்த ப்ராப்ளமே இல்ல. நம்ம வந்து ஆயில் அப்புறம் ஈட்டபிளான ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கறோம் அப்படின்றதனால ரூட் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். நீங்க வந்துட்டு ஏதாவது டவல் மேல போட்டுக்கோங்க. என்னோட வந்து டீ-ஷர்ட் ஃபுல்லா வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் நானு. அப்படியே ஹேரை வந்து ஒரு பன் போட்டுட்டு 1 hour விட்டுருங்க. ஷவர் கேப் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆஃப்டர் ஹேர் வாஷ் பாத்தீங்க அப்படினா நல்லா இருக்கு பட் இது ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணல உங்க ஹேருக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்குது ஸ்மூத்னிங் பண்ணுது அவ்வளவுதான் ஹேர் வந்து ஸ்மூத்தா இருக்கு எனக்கு வந்து நல்ல வேவி ஹேர் ரொம்பவே வேவியா இருக்கும் அதனால எனக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் கிரீம்ஸ்லாம் அவ்வளோவா வந்து இன்ஸ்டன்ட்டா வர்க் ஆகாது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வாஷ்ல வந்து உங்களுக்கு ஒரு silky smoothie hair வந்து கிடைக்கும் அது வந்து நான் உங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன் அவ்வளவுதான் फ्रेंड्स நல்லாவே வர்க் ஆகுது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா என்ன நீங்க Instagramல ஃபாலோ பண்ணல அப்படினா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க and நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க சோ இது மாதிரியான யூஸ்புல்லான ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க thanks for watching